ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் மசாலா செய்கிறதுன்னு தான். இந்த பன்னீர் நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீரை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கணும்னு தான் இல்லை, இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப சுவையாக செய்ய முடியும். இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பன்னீரை இதில் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எப்பவுமே பன்னீரை ஃப்ரை பண்ணுறப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நான் ஒரு பேனை சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இது நல்ல ஃப்ளேவரை தரும் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மசாலா பண்ணுறதுக்கு. சரியா, நம்ம சேர்த்த பட்டரும் ஆயிலும் சூடானதுக்கு அப்புறமா 1 பிரியாணி இலை, 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடையே 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, சீரகம் வறுத்து பொடிச்சது, சீரகப்பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கணும். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சமாக அரைச்சா போதும். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தயிரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கிரேவியில் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம்.
இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதி வர்றப்ப நான் ஒரு 10 முந்திரி பருப்பை ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவி நல்லா திக்காக டேஸ்டியாக வர்றதுக்காக. கேஷ்யூநட் சேர்த்து நம்ம கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பாதி கேப்சிகம் பாதி வெங்காயத்தையும் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி பாதி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது தேவைன்னா சேர்த்தா போதும். லாஸ்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது 3-4 நிமிஷம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போ பன்னீரும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.